Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பெட்டிகோட்ல எப்படி கொக்கி வைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். நார்மலா கொக்கி எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொக்கி DC வேணும். நம்ம எப்பவுமே மார்க் பண்றதுக்கு DC நமக்கு தேவைப்படும். நான் வந்து இன்னைக்கு வந்து கலர் த்ரெட்ல வந்து உங்களுக்கு எப்படி போட்டு காட்ட போறேன். எப்பவுமே நம்ம வந்து என்ன கலர்ல ஸ்டிட்ச் பண்றோமோ அந்த கலர்ல தான் வந்து நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கணும். இப்போ பேக் பார்த்து எடுத்தாச்சு. பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஒரு கொக்கி வைக்கணும். அப்புறம் இடையில ரெண்டு கொக்கி தான் வைக்க போகிறோம். கொக்கி வச்சுட்டு கொக்கி எப்படி மாட்டுவோம்ல அதையும் எப்படி வைக்கிறது நான் ஒன்று காட்ட போகிறேன். நம்ம இந்த இடத்துல ஒரு கொக்கி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கொக்கி வைக்க போகிறோம். இப்போ அது அப்படியே மேலே வச்சு ஒரு தடு தட்டினிங்கன்னா அது அந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். ஸோ இங்கே ஒன்றும் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொக்கியை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொக்கி தைக்கிறதுல நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலாக இப்படி சும்மா வச்சு நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். அடுத்தது ஒரு இதில் அடுத்த வீடியோவில் அடுத்த டைப் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் இப்போ நான் வந்து த்ரெட்டை வந்து டபுளாக போட்டிருக்கேன். தெரிதா 4 நூல் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கணும். இப்போது நான் இதில் 4வது ஒரு வாட்டி போடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 4 வாட்டி போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4 இப்போது 4 வாட்டி போட்டாச்சு. நீங்கள் நல்லா இழுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி லூப் விழும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு நாட்டு அவ்வளோதான் போட்டாச்சா. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கட் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம துணிக்கு அடியில் இப்படி நூலை விடணும். விட்டால் இப்படி வருமா? இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1, 2, 3 கொடுத்துட்டு மறுபடியும் இந்த நூலை இப்படி வச்சுட்டு மேலே 1, 2, 3 எடுத்தீங்கன்னா டைட் ஆயிரும். மறுபடியும் 1, 2, 3 இப்போது ஒரு இது போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொக்கி வச்சாச்சு. இப்போது இதே மாதிரி தான் அந்த சைடு கொக்கி வைக்கணும். இப்போது கொக்கி மாட்டுவோம் இல்லையா, அந்த ஐவுக்கு எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக இதுதான் வந்து கொக்கி மாட்டுறதுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு அடியில் விடணும். தெரியுதா, இதுக்கு அடியில் நான் விட்டுருக்கேன். விட்டுட்டு கரெக்டாக ஒரு கொக்கி மாட்டுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எடுத்துடணும். மறுபடியும் அந்த இடத்துலையே வைங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு த்ரெட் வந்து கொத்தா கடச்சிட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துக்கலாம். வந்துட்டு இந்த நூலை வந்து இப்படி போட்டுக்கோங்க. நூலை வந்து இப்படி போட்டுட்டு நடுவில் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு லூப் வரும். அதே மாதிரி ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். எல்லா நூலையும் சேர்த்து பிடிங்க. இது வந்து இடையில இப்படி சுருக்கு சுருக்காக விடும். அப்போ அந்த நேரம் வந்து ஊசியை கொஞ்சம் இப்படி சுற்றுனிங்கன்னா நார்மலாயிரும். மறுபடியும் இப்படி போட்டுக்கோங்க. நெருக்கி நெருக்கி போடணும். இது உடனே வராது, கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
கிட்ட வர வர சிக்கு விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கி நெருக்கி போடணும். போடுறப்ப தான் இங்கே கேப் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரிதா? எப்படி இருக்குன்னு ஸ்ட்ராங்காக. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு அதே இதை கீழே விட்டுக்கோங்க. விட்டுட்டு முதல்ல நம்ம நாலு நூல் கொத்தா போட்டிருக்கோம்ல, அங்கே ஒரு முடிச்சு, ரெண்டாவது ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தச்சாச்சு. அவ்வளோதான். சரிதா, இது ரெண்டும் உள்ள போயிடும். நான் கலர் த்ரெட்டு போட்டிருக்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான், கொக்கி தச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.